நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மக்களின் எண்ண அலைகளால் ராகம் டிவி. அமுதும் தேனும் எதற்கு, ராகம் நேயர்கள் அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு. எவ்வளவு தரமான நிகழ்ச்சிகள் கொடுக்கறாங்க. உங்க வீட்டு திறமைகள் எது இருந்தாலும் அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க. ராகம் தொலைக்காட்சியின் தரம் பண்பு தமிழ் பண்பாடோடு ஒத்துகிறது. வணக்கம் அன்பராக நேர்களே. இந்த எஜுகேஷன் லைவ் அப்படின்னாலே ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்கன்னு இன்னைக்கு பார்க்கறப்பவே தெரிஞ்சது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியாக வந்து இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்தது, ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. சார் பாடம் எடுத்தார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண, பட் பாடம் எடுக்காம நிறைய டிப்ஸ் சொன்னாரு. இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு டிப்ஸா இருந்துச்சு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா மாணவர்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஓரளவுக்கு பயனா இருந்தாலே போதும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த நிகழ்ச்சி வழங்குவதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சூலூர், கோயம்புத்தூர்ல இருக்கிற சூலூர் ஆர்விஎஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வழங்கும் வெற்றி உங்கள் கையில் இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து அத்தனையும் ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் செல்போன்லேயே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நாங்கள் மறுபடியும் அதை ரீவின் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்வம் அதிகமா இருந்தது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ் இரண்டாம் தாளை பத்தி சார் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் இரண்டாம் தாளில் முக்கியமான சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அந்த டைம். டைம் வந்து கிடைக்காம போயிரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த டைம் எந்த அளவுக்கு கேல்குலேட் பண்ணி அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கும். நீங்க வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஃபோர் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்ல எவ்வளவு வரும் அப்படின்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பிரிக்ஸ் பள்ளியின் ஆசிரியர் திரு ஆழ்துறை முதுகலை தமிழ் ஆசிரியர் அவர்களே, ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேயர் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். ராகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் தமிழ் முதல் தாளை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். இன்று நிறைய மாணவர்கள் வழியில எல்லாம் பார்த்தாங்க. இன்று பள்ளிக்கு செல்லவில்லை உங்களுக்கு, இருந்தாலும் நீங்கள் அட்டிக்கு ஊருக்கு செல்லும் போது அங்கேயும் பல மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்கு சொல்லி ரொம்ப நன்றாக இருந்தது. இன்றும் செகண்ட் பேப்பர் வரும் சார், நாங்கள் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மிகவும் மகிழ்ச்சி. மாணவர்களே, நேற்று நாம் வந்து தமிழ் முதல் முதலில் படித்தோம். அதற்கு நேரம் 2 மணி நேரம் போதும், அல்லது 1.5 மணி நேரம் போதும் என்று சொன்னோம். அதோடு இல்லாமல் 100 மதிப்பை பெற்று கொள்ளலாம், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்று அதற்கு எதிர்மான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இருப்பினும் நேற்று 100 மதிப்பெண், இன்று 80 மதிப்பெண் தான். 20 மதிப்பெண் ஆரல் ஓரல் என்று சொல்லப்படுகின்ற வாய்மொழி செய்மொழி தேர்வுக்கு ஏற்கனவே பள்ளிகளிலாம் நடந்திருக்கும், அதுக்கு கொடுத்திருப்பாங்க அந்த மதிப்பெண். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த 80 மதிப்பெண்ணுக்கு தரப்படும் 3 மணி நேரம் அல்லது 3 மணி 15 நிமிடம் நமக்கு போடாது. இது ரொம்ப கருத்தில் கொள்ள வேண்டும். இது பிரில்லியன் ஸ்டூடெண்ட்டுக்கு பத்தாது என்று கட்டாயமான பிரில்லியன் ஸ்டூடெண்ட்டுக்கு பத்தவே பத்தாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட பத்தாது. அது ஏதோ அதை விட்டு இதை விட்டு எழுதுறேங்கிற அந்த ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வேணால் அந்த நேரம் போதும். மற்றபடி நேரம் பத்தாது போக ஒரு காரணமாக இந்த எக்ஸாம் இருக்கு. அதனால நிறைய தேர்வுகள் நாங்கள் பார்த்துருக்கோம். கடைசி நேரத்திலே அவர்கள் மணி எடுத்ததுக்கப்புறம் பேப்பர் சார் கப்பரை எழுதல சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் சார்னு பப்ளிக் எக்ஸாம்ல அல்லது நம்ம அரையாண்டு கவர்மெண்ட் தேர்வு கூட மாணவர்கள் காலம் கடந்து எழுதி கொண்டிருக்கும் நிலையை பார்த்துருக்கோம். அதனால நீங்கள் ஆரம்ப முதல அந்த நேரம் பங்கீடு டைம் பட்ஜெட்டை நீங்க சரியா பார்த்துக்கிட்டா இந்த தேர்வு சிறப்பா அமையும். அதோடு இல்லாமல் நிறைய பாடத்தில் இருந்து, அதாவது உரைநடைக்கு வெறும் 30 மதிப்பெண், ஒரு டெக்ஸ்ட் புக்கில் உரைநடையும் செய்யும் இருக்கும், செயலுக்கு 100 மதிப்பெண்கள், உரைநடைக்கு வெறும் 30 மதிப்பெண், மீது 50 மதிப்பெண் ஜெனரலா வரும். அதனால நாம ரொம்ப கூர்மையா இருந்தா அந்த பொது வினாக்களை எல்லாம் நாம் சரியாக பதிலளித்து 100 மதிப்பெண் பெறலாம். ஓகே சார். கட்டுரையெல்லாம் நிறைய வரும். கட்டுரையெல்லாம் 10க்கு 10 போடுறதுல நாம் கட்டாயம் சொன்ன மாதிரி 8 9 எல்லாம் போட்டுருவாங்க. அப்ப அதுக்கு எல்லாத்திலும் குறையிறது ஒரு 10 மார்க் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்படியாவது குறையாம நம்ம 100 மதிப்பெண் எப்படியாவது எடுக்கணும். இன்னைக்கு சொல்ற அந்த ஐடியா பார்த்து நீங்க ஏதாவது தயாராகிறீங்களா பார்க்கலாம். எனக்கு கட்டாயம் சார் ஒரு பயனுள்ள விஷயமா தான் இருக்கும் சார். சார், இப்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லியிருந்தீங்க சார். இந்த டைம் வந்துட்டு கரெக்டா அவங்க கால்குலேட் பண்ணி படிச்சு எழுதுனா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல மேக்ஸிமம் கட்டுரை கவிதை அப்படின்னு இருக்கிறப்போ ஓவரல்ல, அதாவது அவங்களோட ஓன் வேர்ட்ஸோ இல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய இது இருக்கும், நீங்க அந்த எழுத்து இது பாப்பீங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி
எழுத்து கையெழுத்து பாக்குறதுங்கிறது மேலோட்டமா அதுக்குள்ள அந்த கருத்து நம்ம பார்ப்போம். கருத்துக்கள் தெளிவா இருந்தா அதுக்கான மதிப்பெண்கள் நம்ம கொடுப்போம். ஏறக்குரிய பொது அறிவு கொஞ்சம் இங்கே சோதிக்கப்படுகிறது. அது என்னன்னு நான் உங்களுக்கு கூட கூட சொல்றேன். இதுல கரெக்ஷன் பண்ணது கொஞ்சம் ஒரு டஃபான ஒரு விஷயம் நீங்க ஃபீல் பண்ணுங்க. நேத்து விடைத்தால் தீர்த்தது கூட இந்த விடைத்தால் தீர்வதற்கு ஒரு நேரம் இன்னும் இருந்த போதும். இது குறைவான நேரம் ஏழுவதுக்குத்தான் நிறைய நேரம் வரும். ஓகே, அதனால இந்த தேர்வு நம்ம கொஞ்சம் கூர்மையா எழுத வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும். இது ஆசிரியரோட கருத்துக்கு தகுந்த மாதிரி மார்க் இருக்கு. இதுக்கு ஒரு கீஆன்சர் இருக்குங்களா? இதுக்கும் கீஆன்சர் தருவாங்க. அது வந்து அது டீட்டெயிலா ஒரு நாலு பக்கத்துக்கு எழுத வேண்டிய ஒரு அரை பக்கத்துல நமக்கு குறிப்பு தருவாங்க. அதை எடுத்து நாங்க திருத்துருவோம். ஆனா நம்ம ரொம்ப நாலு பக்கம் ஒரு ஒரு கட்டுரைக்கு சரியான என்னென்ன எழுத வேண்டுமோ அதெல்லாம் இன்னைக்கு சொல்றோம். நம்ம இன்னைக்கு எழுதலாம். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கீங்களானா, இதுல மார்க் கம்மியா இருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல மார்க் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க தெளிவா எழுதிட்டீங்கன்னா முழு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சார், முதலாவதாக இந்த ஃபோர் மார்க்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த உரையடையில வந்து நாலு மதிப்பெண் வந்து ஆறு வினா கேட்பாங்க. ஆறுக்கு நேற்று சொன்ன மாதிரி ஆறுனா 24 மதிப்பெண் கிடைக்கும் உரையடையில. இது நாலு வந்து ஒரு நாலு நேற்று சொன்ன மாதிரி அரை பக்கம் எழுத வேண்டிய விடைகள் வினாக்கள், அதுக்குரிய விடைகள் அரை பக்கம் எழுதணும். இதுக்கு கொட்டேஷன்ஸ் எல்லாம் இல்லை, ஏன்னா உரையாடியில் கொட்டேஷன் இருக்காது. இருக்கும் பகுதியில் இருக்கிற கொட்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம எழுதி ஆகணும். அரை பக்கம் எழுதணும். அதோடு இல்லாமல் அந்த தேவையற்ற நம்ம எக்ஸ்ட்ரா வந்தாலும் கூட அதை என்ன எழுதக்கூடாது, ஏன்னா இறுதியில் நமக்கு நேரம் பத்தாம போயிடும். அதனால இங்கே ரோமன் 1-2 இந்த ரெண்டுலையுமே நமக்கு வந்து 3-3 கேட்பாங்க. நேற்று சொன்ன மாதிரி 5 தருவாங்க, 3 எழுதணும். 5 தருவாங்க, 3 எழுதணும். அப்போ நமக்கு அந்த 3-3 12 24 மதிப்பெண்கள் அந்த நெடுவினான் பேரு குருவினா நெடு சீருவினா அப்படின்னு சொல்லுவாங்க. நெடுவினா அப்படின்னு ஒரு குவெஸ்டின் வரும். இது டீட்டெயில் ஆன்சர். அதுக்கு வந்து நாம முன்னுரை முடிவுகளை எழுதணும், குறிப்பு சட்டம் எழுதணும். அதுக்கு மதிப்பெண் குறையுது 6 மதிப்பெண். ஆனா அந்த பிரசன்டேஷன் கட்டாயமா அதுக்கு பார்ப்பாங்க. ஒரு கட்டுரை வரையில் விடை தருவான்னு சொல்லும் போது மதிப்பெண் நேற்றுக்கு தமிழ் முதல் தமிழில் 8 மதிப்பெண், இங்களுக்கு 6 மதிப்பெண். ஆனால் நாம் அந்த பிரசன்டேஷன் முன்பதிப்பு கரெக்டானா கொடுத்துட்டா 3 மதிப்பெண் அதை தரலாம். பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்றப்ப எந்த மாதிரியான பிரசன்டேஷன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சார் கொடுத்தக்கூடிய ஆசிரியர்? ஆசிரியர் வந்து இந்த உரையடையில இந்த நான் 4 மார்க் குவெஸ்டின் கேட்கும் போது அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 10 வரி அல்லது அரை பக்கம் இங்கே நம்ம கட்டாயமா இருக்கணும். அதுக்கு மேல ஒரு 3/4 பக்கம் அப்படின்னாலும் பரவாயில்லை. அந்த நெருங்கினா எழுதும் போது அதுக்கு வந்து 6 மதிப்பெண் தான், ஒரே ஒரு ஒன்றா எழுதணும். ஆனா வந்து அந்த 6 மதிப்பெண்ணுக்கு ஒரு கட்டுரையை எதிர்பார்ப்பாங்க. முன்னுரை முன்னுரை சிறு தலைப்பு இதெல்லாம் போட்டு போய் எழுதியிருக்காரா, இல்லைன்னா 5 மதிப்பெண் போட்டுருவாங்க. இப்ப 6 ஒரு 5 மதிப்பெண் போகும்போது ஒரு மதிப்பெண் போயிருது. இப்ப 10 2 போனா 8 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி 6 ஒரு மதிப்பெண் போயிருது. அதனால அந்த கூர்மையை அந்த பகுதி எழுதும் போது நம்ம தெளிவாடுமோ அதை பத்தி அந்த பகுதி வரும்போது நான் சொல்றேன். ஓகே சார், சரிங்க சார். இப்ப அந்த தெளிவான ஒரு இப்ப 6 9 கட்டங்கள் வேணும் அப்படின்றப்போ சார், இந்த படிக்காத ஸ்டூடெண்ட்ஸாக இப்பதான் படிக்கக்கூடிய மனசு வராது, அதுல கருத்தும் இருக்காது. அதனால அந்த 10 வரி குறைந்தபட்சம் இருக்கணும். அப்படிதான் புத்தகத்திலும் இருக்கு, கைடு இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்தாப்பா நாம அதை சரி செய்து கொண்டு கருத்துக்களை நம்ம ஒரு 4 கருத்து கட்டாயமா இருக்கணும். 4 மதிப்பெண் என்றால் அதை நாம தரணும். ஓகே சரி சார், தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க சார். தெரியல பர்டிகுலர் சப்ஜெக்ட் பத்தி, அதாவது பர்டிகுலரா அந்த டாபிக் பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்ப அந்த டாபிக் நம்ம என்ன கிடப்போம் சார்? சரி சரி, ஏதோ ஒரு 6 லைன் ஃபில் பண்ணா 10 லைன் ஃபில் பண்ணா போதும் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் மனநிலையில் வந்துட்டு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாங்க. 10 லைன் ஏதோ ஏதோ ஒன்று தப்பு தான் ஒரு நேரம் பத்தாது, குறைத்து எழுதினாலும் மார்க் கம்மியாயிரும். இதுல ஏதாவது ரொம்ப முக்கியமா இருக்கு, இந்த 4 மதிப்பெண்கள்ல முக்கியமான கொஸ்டின் ஒரு 15 எடுத்திருக்கேன். இதுல நீங்க நோட் பண்ணிக்கோங்க சார். சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 10 கொஸ்டின் வந்து வரும் கொஸ்டின் பேப்பர்ல. நான் நீங்க சொல்லக்கூடிய 15 பத்து வரும் வந்துடும் கேட்டுங்களா?
இருக்கா, அதே நேரத்தில் அதுக்கு ஒரு 6 குவெஸ்சன் மட்டும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம். ஃபோன் 1-3, 2-3, இப்போ அதுக்கு 24 மதிப்பு. செந்தமை நாடு குறுந்தமை நாடு என்ற பிரிவுகளை பற்றி பரிமார் கலைஞர் உரைப்பன யாவை, நாடக தமிழின் சிறப்பு என்பதாக கட்டுரை ஆசிரியர் கூறுவன யாவை, செம்மொழியில் இலக்கணம் யாது, அது தமிழ் மொழியின் பால் பொருந்தி இருப்பதனை நிறுவுக, உலகில் சமரசம் பரவாமைக்கு காரணங்களாக தெரிவிக்க கூறுவன யாவை. நான் இங்க ரொம்ப முக்கியமான எழுதியிருக்கேன், அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். நாடு என்ற பற்றால் சமரசத்தை இழப்பது பற்றி தெரிவிக்க உரைப்பனவற்றை எழுதுக. நமது நாட்டில் நீண்ட காலமாக நிகழ்ந்து வரும் பெரும் கொலை என்று திருவிக்க வழிந்து இருப்பனவற்றை எழுதுக. இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிச்சு நான் போட்டிருக்கேன். கருவிக்குரிய நல்ல இருந்ததாக கம்பன் உரைக்கும் அந்த கருத்தை எழுதுக. பழந்தமிழ் மக்கள் மேற்கொண்ட தொழில்களை பற்றி இந்த குறிஞ்சி நிலை மருந்து மருந்து அந்த பாலை அந்த 4 இன மக்கள் என்னென்ன தொழில் செஞ்சாங்க அப்படின்னு அந்த குறிஞ்சிய மக்கள் முன்னே மக்கள் சப்டிஷன் போட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத எல்லாம் ரொம்ப முக்கியமான எழுதியிருக்கேன். ஆவின் சிறப்புகளாக, ஆவின் ஆனா பசு, பசுவின் சிறப்புகளாக பாவாணர் கூறுவன யாவை, மாடு என்பது செல்வம் போல் கருதப்பட காரணங்கள் யாவை, அறுவடை வாழ்த்து அப்படின்றது விளக்குக, நீதி நூல்களின் பொதுவான இயல்பினை குறிப்பிடுக, முதல் தடுமாற்றம் என்று மூவா குறிப்பது யாது, செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது, ஏ இலக்கியங்களில் காணப்படும் கட்டடக்கலை செய்திகளை கூறுக. ஓரளவுக்கு ஒரு 15 கொஸ்டின் நான் இங்கு முக்கியம் சொல்லியிருக்கேன். எப்படி இருந்தாலும் இதுல வந்து 6 வராம போகாது, கரெக்டுங்களா? நம்ம எழுத வேண்டிய 6 அந்த அளவுக்கு முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் எடுத்திருக்கோம். இதுலயே அந்த பயிற்சியும் எடுத்துக்கிட்டோம்னா கட்டாயமா மதிப்பெண் கிடைக்கும், பெருமையாக இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு கொஸ்டின் சொல்ற பாருங்க, நமது நாட்டில் நீண்ட காலமாக நிகழ்ந்த பெரும் கொலை எது அப்படின்னு பார்த்தா, இது வந்து மாணவர்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தா, பெரியவர்கள் சொன்ன வார்த்தையை குதித்தோட்டு புதைத்து விட்டு அவர்கள் உருவப்படத்துக்கு மட்டும் நம்ம வழிபாடு பண்றோம். எடுத்துக்காட்டுக்கு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு, அதை நாம ஃபாலோ பண்ணாம அன்னைக்கு காந்தி ஜெயந்தி நாள்ல அல்லது அந்த பிறந்த நாள்ல அல்லது அந்த 2 நாள்ல ஒரு போட்டோ வச்சு நம்ம பூஜை பண்றோம். இதுதான் நம்ம நாட்டில் நீண்ட காலமாக நடந்து வரும் கொலை. இதை வச்சு எலாபரேட் பண்ணி எழுதிட்டா மதிப்பெண் பெற்றுக்கலாம். அந்த மாதிரி எளிமையான எல்லாம் இருக்கு. நான் சொன்னேன், மாணவர்கள் நேற்றுக்கு வந்து வந்து நாம் தினமும் பாட வேண்டியது என்ன, இந்திய நாடு என்னுடைய நாடு என்று தினம் தினம் பாடணும். இது வந்து பாருங்க, இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர் தேவையில்லை, இந்த மாதிரி நிகழ்ச்சியும் தேவையில்லை. அதனால அதே போல இன்னைக்கு ஒரு கொஸ்டின் சொன்னேன், நீண்ட காலமாக நடந்தது படுகொலை என்ன, பெரியவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை புதுத்தி விட்டு உருவத்துக்கு மட்டும் வழிபாடு செய்யறாங்க, இதான் படுகொலை. அதே போல அதோடு கொஞ்சம் கூட்டி கொடுத்து எழுத வேண்டியதா இருக்கும். அதை எழுதான் நமக்கு அதற்கான அந்த கருத்துக்கள் ஒரு 4-5 இருக்கும், அதுல 1-2 குறைந்தால் கட்டாயமாக மார்க் குறையும். முக்கியம் அந்த கருத்துக்கள் குறைந்த மார்க் குறையும். அதோடு இல்லாம அந்த பக்கம் கொஞ்சம் கம்மியா எழுதக்கூடாது, ரொம்ப குறைவ சிலர் வந்து 3-2 முடிச்சிருவாங்க. இப்ப நான் சொல்ல கருத்து மட்டும் எழுதுவாங்க, அதோடு இன்னும் சில கருத்துக்கள் எல்லாம் பாடத்தில் இருக்கு, அதை சேர்த்து எழுதணும். அதற்கான மதிப்பெண்ணும் நாம தரலாம். சரி, எழுதுறப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் எழுதினால நீங்க சொன்ன மாதிரி அதை வச்சு எலாபரேட் பண்ணி போன முறை இந்த கொஸ்டின் கேட்டீங்க, சிலர் வந்து அந்த பாயிண்ட்ஸ் அந்த மார்ஜினை தாண்டி 1-2-3 போடுவாங்க, அதை போடக்கூடாது. மார்ஜினை தாண்டி போடுறது வினாயன் மட்டும் தான் போடணும், அந்த சப் டிவிஷன் மட்டும் போடக்கூடாது. அப்படியும் போட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஸ்டார் போட்டு எழுதுவாங்க சிலர், அதை அப்படியே எழுதிட்டு பாயிண்ட் பாயிண்ட் எழுதுனா ஒரு பத்தி இன்னொரு பத்தி இன்னொரு பத்தி ஒரு 4 பாயிண்ட் 4 பத்தி எழுதலாம், பேரகிராஃபும் எழுதலாம். அப்படி இல்லை, சார் பிரசன்டேஷன் பார்க்கறது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு தான் நம்ம அந்த கருப்புமை நீளமையை நம்ம பயன்படுத்தணும். இந்த இடத்துல தான் அந்த சொன்ன கருத்துக்களை எல்லாம் அந்த கருப்புமையால அடிப்போல் விட்டு காட்டுற மாதிரி, கொட்டேஷன் காட்டுற மாதிரி நம்ம காட்டணும். அதனால அந்த பேனா மாத்தி மாத்தி எடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் முக்கியம் பிரியன்ட்டுக்கு அது ரொம்ப முக்கியம். சார், நீங்கள் இந்த மனிதர் எனக்கு எடுக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் எழுத்து பிள்ளைகள் எல்லாம் எழுதிருக்க எழுதிருந்தா இல்லை ஏதோ ஒரு இடத்துல எழுத்துல மதிப்பெண் குறைக்கணும் அப்படின்னு சீகன் சொல்ல கொடுத்துருக்காங்க. கால் மதிப்பெண் குறைக்கணும், அதிகபட்சம் போகணும்னு பார்த்துக்கணும் அப்படிம்பாங்க. எழுத்துப்பிழை இருந்தால் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எழுத்துப்பிழை இல்லாமல் செல்வாடு சொல்லியோ எழுதலாம் மட்டும் தான் மதிப்பெண். ஓகே சார், இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ எல்லாம் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி நீங்க சொன்னீங்க, அந்த பாயிண்ட்ஸ் மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அது வந்துட்டு இப்போ நீங்க சொல்றது வந்து வார்த்தையாக சொல்லலாம், ஆனா அது எழுத பயிற்சி எப்படி கொண்டு வருது சார்? பயிற்சி வந்து அவன் தமிழ்ல வந்து நல்லா தெளிவா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த டிஸ்கஷன் பண்ணணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணணும் முன்னாடியே பண்ணணும். நான் என்ன சொன்னா, நேற்றுக்கு எக்ஸ்
நாளைக்கு கொடுக்கணும் டைமோக்ளாக் மைண்ட் செட்டில் டிஸ்கஷன் பண்ணிட்டு போது என்ன இந்த மாதிரி இருக்கணும் அது நீண்ட காலமாக நடந்த ஒரு கொலை என்ன கவிதையின் நல்ல இயல்பாக அந்த நம்ம கம்பெனி என்ன சொல்றாரு அப்படின்னு அவங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணும்போது இல்லை எதுன்னு சொல்லுவோம் அதை வச்சு நான் அந்த டெல்ஸ்டுமெண்ட் கூட அதை வச்சு எழுதிடலாம் அதுக்கு ஒரு 3 மார்க் 2 மார்க் வாங்கி அவன் ஆவரேஜில் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு தெளிவாக இருக்கிறவங்க ஏற்கனவே ஜனம் படிச்சு நம்ம தரவாங்க எந்த சந்தேகமும் இல்லை நீலகிரியில் பல லட்சம் மாணவர்களை வெற்றிக்கு இட்டு சென்ற அந்த நாள் உங்கள் வாழ்வை வெற்றிக்கு இட்டு செல்லும் அந்த நாள் விரைவில் காத்திருங்கள் அல்லது 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 ஒரு
கொஸ்டின் நம்பர் தேவையில்லை, இந்த கதை அல்லது அந்த கதை அல்லது அந்த கதை அப்படின்னு கேட்பாங்க. அதே போல ஃபோர்டீன் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன்லயும் ஒரு மூணு கதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மொத்தம் நாம படிக்கிற பத்து கதையில ஆறு கதை வந்துருது. அதனால துணைப்பாடத்தை பற்றி முக்கியமான துணைப்பாடங்கள் என்னென்ன அவரு அப்படின்னு சொல்றேன். அதோடு இல்லாம துணைப்பாடத்தை பற்றி காலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே முதலில் துணைப்பாடம் திரும்ப திரும்ப கேட்கற துணைப்பாடம் பார்லமெண்ட் பிள்ளை அப்படின்னு துணைப்பாடு இருக்கு, அவங்க நல்லா தெரியும். இதே போல சட்டை அப்படின்னு ஒரு துணைப்பாடம் பகுதி இருக்கு, அதுவும் திரும்ப திரும்ப கேட்கறாங்க. இதே போல அந்த மண் அப்படின்னு ஒரு துணைப்பாடம் இருக்கு. இதே போல ஒரு முக்கியமான துணைப்பாடம் மாணவர்கள் அந்த பள்ளியில் சொல்லியிருப்பாங்க, அது ரிவைஸ் பண்ண அந்த கொஸ்டின் இது வரும். துணைப்பாடத்தை எப்படி பிரசன்ட் பண்ணுவது மட்டும் நான் சொல்லிடுறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைந்தபட்சம் நாலு பக்கம் இதெல்லாம் டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தான் நிறைய டைம் நம்ம வேணும். எப்படி இருந்தாலும் 40 நிமிஷம் எழுதும் நினைக்கிறேன். ஒரு திரைப்பாடு எழுதுறதுக்கு அரை மணி நேரம் டு 40 நிமிஷம், ஒரு 30 to 40 நிமிஷம். இதுக்கு வந்து கட்டாயமாக 4 பக்கங்கள் குறைந்தபட்சம் தேவை, ஏன்னா அந்த பக்கம் குறையும் போது மதிப்பெண் வந்து இப்போ 4 பக்கம்னா 8 மார்க் போடுவோம், 3 பக்கம்னா 6 மார்க் வந்துடும், 2 பக்கம்னா 4 மார்க் போடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். அவங்க 2 பக்கம் அளவில் இடைத்தருவான்னு கேட்பாங்க. ஆனா வந்து 2 பக்கங்கிறது பிரிண்டட், அது கையெழுத்து எழுதும் போது 4 பக்கத்துக்கு நிறைய வரலாம். அதனால மக்களோட வேரியேஷன் இருக்கு. அதுதான் பிரிண்டில அச்சுல வந்து நமக்கு 2 பக்கம் எழுதுற அந்த பேப்பரை கையெழுத்து எழுதும் போது இது 4-5 பக்கம் வந்துடும். அதனால நாம அந்த குறைந்த பக்கம் ஒரு முக்கியம், சரிங்களா? அப்புறம் அதுக்கு முன்னரே கட்டாயமாக முன்னரே சப்மிஷன் போட்டு முன்னரே எழுதும். முன்னரே அந்த துணைப்பாட கதையை எழுதுனா ஆசிரியர் யாரு, அவருடைய அந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு ஒரு 4-5 வரியில எழுதணும். அதே போல முடிவுரை, முடிவுரையில இந்த ஆசிரியர் அந்த கதையை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, அதனுடைய கருத்து என்ன, மைய கருத்து என்ன, அது யாருக்கு பயன்பட்டதா இருந்தது, அதை பாராட்டி நம்ம அந்த முடிவுரையை ஒட்டிக்கணும். இடையில 10 மார்க் ஆகும்போது குறைந்தபட்சம் 7 முதல் 7-8 சப்மிஷன் முத்தலைப்பு போட்டு எழுத வேண்டியதா இருக்கும். அப்போ நமக்கு அதுதான் பாயிண்ட், ஒரு சப்மிஷன் பார்த்து நம்ம டிக் பண்றோம். அதனால நான் என்ன செய்யணும்னா அதை கொஞ்சம் ரொம்ப முக்கியமா சிறு தலைப்புகள் விட்டு எழுதணும், சரிங்களா? அதோடு இல்லாம இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி குறிப்பு சட்டம், குறிப்பு சட்ட கட்டம் போட்டு முன்னுரை அந்த உத்தரிப்புகள்லாம் எழுதிட்டு முடிவுரை அப்படின்னு போட்டு அந்த குறிப்பு சட்டத்துக்கும் மதிப்பெண் இருக்கு, அதை போட்டு நம்ம போட்டுருந்தோம். இதுல என்னன்னு பார்த்தா ஒண்ணு வந்து 14 கொஸ்டின் வந்து அந்த நேரடியாக கதையை எழுதுன்னு கேட்பாங்க. அப்ப நாம நேரடியாக கதையை எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த கொஸ்டினுக்கு 3 மதிப்பெண் போட்டுருவாங்க. என்ன மிஸ்டேக், ஏன் மார்க் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா சில கொஸ்டின் கதை மாதிரி எழுது, இந்த கதையில உனக்கு பிடித்த கதை மாதிரி பற்றி எழுது, கேரக்டர் பற்றி எழுத சொல்லுவாங்க. அப்ப பையன் என்ன பண்ணிடுவான், கதை எழுதிடுவான், கதையெல்லாம் மார்க் கொடுப்போம். ஆனா என்ன பண்ணுனா மேல எட்டிங்ல இந்த கதையில் எனது மனம் கவர்ந்த கதை மாந்தர் இன்னா பால்வண்ணன் பிள்ளை அப்படின்னு எழுதுது. அப்போ திருத்து ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, ஓ நான் கேரக்டர் தான் எழுதுறான் எப்படிங்கிற இருந்துட்டான் அப்படின்னு அது திருத்திடுவாங்க. இன்கேஸ் அப்படி எழுதாம அவன் கதை எழுதுனா எங்களுக்கு கீ ஆன்சர் கொடுத்துருப்பான், என்னன்னு இந்த மாதிரி பையன் கேரக்டர் சொல்லி கதை எழுதுனா அவனுக்கு 6 மதிப்பெண் தருது அல்லது 5 மதிப்பெண் தருது அப்படிமா. நாம அந்த அதுக்கு வந்து என்ன பண்றது, அப்ப 5 மதிப்பெண்ணுக்கு தகுந்தாப்புல அதை வேலி பண்ண வேண்டியதா இருக்கும். அவுட் ஆஃப் 10க்கு உள்ளது 5க்கானது நம்ம வெளி பண்ணுவோம், அப்ப 4-3 போட வேண்டியதா இருக்கும். அது மாணவர்கள நீங்கள் கதை மாந்தர் என்று கேட்டால் ஒரு மேலே தலைப்பு, இந்த கதையில் என் மனம் கவர்ந்த கதை மாந்தர் பால்வண்ணம் பிள்ளை என்று போட்டுட்டா அது கதை மாந்தருக்குரிய, அதுக்கு பேர் நீங்க கதை எழுதினாலும் சரி கதை மாந்தருக்குரிய கதையாகவும் அது. சில இதுல திறனாய்வு செய்க, பால்வண்ணம் பள்ளி பிள்ளையை பெற்று திறனாய்வு செய்க அப்படின்பா, நாம எடுத்து கதை எழுதக்கூடாது, ரேட்டிங்ல போடணும் பால்வண்ணம் பிள்ளை திறனாய்வு அப்படின்னு போட்டுணும். அப்ப அதுக்கு வந்து நம்ம முன்னுரை உத்தரப்பு எல்லாம் போட்டு நாம் எழுதும் போது ஓ பையன் திறனாய்வு தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு மார்க் போட்டுருவோம். சில அடுத்த கொஸ்டின் 14 கொஸ்டின் என்ன வரும்னா நாடகம், இந்த கதையை நாடகமாக்கும். இந்த நாடகம் என்ன இருக்கணும், நம்ம காட்சி சீன் 1 சீன் 2 அந்த மாதிரி காட்சி 1 காட்சி 2 வரும். அப்ப அந்த காட்சி 1 அப்படின்னு போட்டு கதை மாந்தர் கேரக்டர் கேரக்டர் கதை மாந்தர் பின்புலம் பேக்ரவுண்ட் ஸ்கூலா பள்ளியா ஆபீஸா வீடா அப்படின்னு அதை எழுதிட்டு அந்த கேரக்டர் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கேரக்டர் இப்ப பால்வண்ணம் பிள்ளை பேசுறாரு மனைவியை பார்த்து பேசும்போது அந்த வசனத்தை எழுதணும், மனைவி அவர் பதில் சொல்லும் போது அப்படி எழுதணும், அந்த டயலாக் வரணும் அந்த மாதிரி வர மாதிரி எழுதினாத்தான் நாடகம் அந்த நிலையில் இருந்தாத்தான் அது மதிப்பெண் தருவோம். அதுக்கு போய் நம்ம கதை எழுதிட்டா நமக்கு மதிப்பெண்ணுக்கு பாதி எழுதுதான் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் நோட் படிக்கிற இந்த இடத்துல மிஸ்டேக் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய வாய்ப்பு இருக்கு. மாணவர்கள் பால்வண்ணம் பிள்ளையே
பிள்ளையை நானும் பார்ப்போம் அப்படின்னு கொடுத்து தமிழ் எடுத்து பால்வண்ணம் பிள்ளை வந்துருச்சு நாம எழுதிருக்கோம் அப்படின்னு எழுதிருக்கோம். அதே போல பால்வண்ணம் பிள்ளையை கேரக்டர் கதை மாந்திரை பற்றி எழுதுனா பால்வண்ணம் பிள்ளைன்னு வந்துருச்சு அப்புறம் கதை எழுதுனா என்ன எழுதிடுவான். அப்போ நமக்கு அது மதிப்பும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மாணவர்களை நீங்க அந்த குவெஸ்சன் பேப்பர் எல்லாம் தெளிவாக படிச்சுட்டு கதை மாந்திரம் எழுத சொன்னா நீங்க அந்த தலைப்புல இந்த கதையில் என் மனம் கவர்ந்த கதை மாந்தவர் என்னார் அப்படின்னு எழுதணும். அப்பதான் அது பத்து மார்க்குரிய வேலையுடன் வரும் சரிங்களா. அதே போல நாடகம் எழுத சொன்னா நாடகத்துக்கு தயமெல்லாம் தெளிவா போட்டுப்பாங்க. காட்சி ஒரு நாலு காட்சி வரும் சார் குறைந்தபட்சம் நாலு பக்கம் சொல்லுங்கன்னா ஒரு காட்சிக்கு ஒரு பக்கமாவது எழுதணும். காட்சி சீன் ஒன் சீன் டூ சீன் த்ரீ அந்த மாதிரி இப்ப அந்த காட்சியில எழுதும் போது அந்த காட்சியில பங்கு ஏற்கக்கூடிய கேரக்டர் ஒரு மூணு பேர் இருப்பாங்க நாலு பேர் இருப்பாங்க அவர்களுடைய அந்த பேரான வீடா இருக்கும் அல்லது கோயிலா இருக்கும் அது அதெல்லாம் அந்த பின்புலம் அதெல்லாம் எழுதிட்டு கடைசியில் அந்த முடிகிற அந்த கடைசி லைன்ல திரை இந்த காட்சி முடிஞ்சு என்ன சொல்லுவாங்க திரை போடுவாங்க திரை அப்படின்னு போடணும். ஓகே ஆமா அது கம்பல்சரி கம்பல்சரி போட்டா தான் அந்த காட்சி முடிஞ்சிருக்காக இருந்தான் அதுக்கும் மதிப்பெண் இருக்கு. அதனால மாணவர்கள் இந்த நாடகத்தை எழுதும் போது நீங்க ரொம்ப குறிப்பா நன்றாக கவனித்து தயவு செய்து எழுதணும். இதோடு இல்லாமல் இந்த துணைப்பாடத்துல பையனுக்கு இன்னும் கஷ்டம்னு சொல்லி என்ன செய்வானா கடைசியிலே ஒரு அந்த கதையை இப்போ ஒரு நாட்டிட்டுமே இருக்கிற கதையில ஒரு கேரக்டர் நல்லவனா இருப்பான் அல்லது ஒரு கேரக்டர் மோசமா இருப்பான் இவர் என்ன சொல்லுவாரு அந்த கேரக்டர் நல்லவனா திரும்புற மாதிரி நீ ஒரு கற்பனை கதை எழுது அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் கஷ்டமான மாணவர்களுக்கெல்லாம் சொந்த கிரியேட்டிவ் பவர் இருக்கும் அதனால அவங்க எப்படி எழுதுவாங்கன்னு சொல்லி அந்த கற்பனை கதை எழுதுன்னு சொல்லுவான். அதுக்கும் நாம கட்டாயம் முன்னுரை முறையில் போகணும் சிறு தலைப்புகள் போகணும் குறிப்பு சட்டங்கள் போடணும். இதெல்லாம் கற்பனை கதை எழுத சொன்னா அப்படியே ஒரே பேர ஒரே பக்கம் நல்ல ஒரே கேட் இல்லாம பேரப்பில்லாம எழுதிடுவான். அது ஒன்றும் படிக்கிறதுக்கு அழகா இருக்காது நமக்கு வந்து பார்க்கறதுக்கு போர் அடிக்கும். ஆனா அதுக்கும் குறிப்பு சட்டங்கள் எழுதணும் தயவு செய்து முன்னுரை முறையில் எழுதணும் பார்த்துக்கோங்க. ஓகே சார் தயவு தான் இந்த துணைப்பாடத்துக்குரிய பகுதிக்குரிய மதிப்பெண் இப்படி எழுதிட்டா ஏறக்குரிய பத்துக்கு பத்து நாம் வாங்கலாம். கரெக்டா நல்ல பிரசன்டேஷன் கையெழுத்து அந்த தெளிவான அந்த பகுதி ஒத்துப்பே இல்லைன்னா பத்துக்கு பத்து மதிப்பெண் நாங்களாம் போட்டிருக்கோம். ஓகே சார் சார் இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்ல நீங்க சொல்ற அந்த கதைக்கெல்லாம் வந்துட்டு அதோட சப் டைட்டில்ஸ் எல்லாம் கொடுத்து எழுதினா போனோம் சரிங்க. ஒரு சப் டைட்டில்ஸ் மட்டும் கரெக்டா எழுதி உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து தவறதா இருந்ததுன்னா நீங்க எந்த மாணவனும் நீங்க ஹெட்டிங் மட்டும் படிச்சுட்டு வந்து உள்ள அதை ஹெட்டிங் படிச்சேதான் ஓரளவுக்கு உள்ள போயிருக்காங்க அர்த்தம் சரிங்களா. ஹெட்டிங் மனப்பாடாயிட்டா இப்ப பால்வண்ணம் பிள்ளை இந்த கதையில பால்வண்ணம் பிள்ளை அலுவலகத்தில் அப்ப மெக்சிகோ எங்க இருக்கு அப்படின்னு சத்தத்தில் அப்ப மெக்சிகோ எங்க இருக்கு அப்படின்னு அவர் வராம இருக்கா தென்னம் இருக்கா ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இதே வந்து எழுதுறது ஒண்ணும் கஷ்டம் இல்லை. அவர் வராம இருக்கனாரு இவர் தென்னம் இருக்கனாரு அப்புறம் அவர் மாடு வாங்கினாரு கன்று வாங்கினாரு அப்புறம் இவர் மருந்து திரும்பி வித்தாரு அதே சப்டிவிஷன் இப்போ அதுக்கு சப்டிவிஷன் போடும்போது மாடு வாங்கினோம் வாங்கினாரு அதை வீட்டுக்கு கொண்டு வந்தாரு அந்த அம்மா வாங்கினாங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க பால் கறந்தாங்க பால்வண்ணம் பிள்ளைக்கு அது பிடிக்கல அவர் பிடித்த அங்கேயிருக்கு முருங்கு காலத்துல புரியா இருக்கலாம் அந்த கேரக்டர்ல. சோ அதே மாதிரி வரும்போது பையன் அதெல்லாம் சப்டிவிஷன் படிச்சுட்டா போதும் இல்ல என்ன இருக்குன்னு ஒரு வகுப்பு புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். சப்டிவிஷன் சார் கட்டாயமா ஒரு ஏழு எட்டு வருது அவர் கரெக்ட் சப்டிவிஷன் பத்து மாதிரி போற மாதிரி இருக்கும் கட்டாயமா இருக்கும் அங்கேயே ஒரு ஏழு எட்டு இருக்கும் அது போட்டிருக்கோம் திரை அப்படின்னு பார்த்து அது முடிச்சிருக்கோம். அது நாடகத்துக்கு திரையின் பொருள் ரொம்ப அன்பான டிப்ஸ் சார். ஏன்னா மாணவர்கள் அந்த இடத்துல கூட அந்த திரைமுறைக்கு மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னு தெரியாம இருக்கலாம் இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் சீன் முடிஞ்சது திரை கிளாஸ் ஸ்கிரீன் எப்படி வந்துருவோ நம்ம டிராமாங்க அதே போல அவன் திரை அப்படின்னு அப்ப காட்சி இரண்டு அடுத்த பக்கத்துல காட்சி இரண்டு அப்ப அந்த காட்சி இரண்டு யார் யாரு நாடக மாந்தர் கதை மாந்தர் அந்த மாதிரி அந்த என்ன சொன்ன பின்புலம் பேக்ரவுண்டு அதெல்லாம் அந்த எழுதணும் எழுதிட்டு அப்புறம் அந்த கேரக்டர் பேசுற மாதிரி மூணாவது கேரக்டர் உள்ளவங்க நம்ம இப்படி டிராமா வசன என்ன சௌக்கியமா இப்ப ஆமா சௌக்கியங்க நல்லா இருக்கீங்களா இருக்கோம் அப்படின்னு எழுதணும். இந்த மாதிரி எழுதி எங்க போயிட்டு வந்தீங்க நான் கோயிலுக்கு போட்டு வந்தேன் கோயில என்ன பண்ண அந்த மாதிரி அந்த வசனத்தை எழுதினாத்தான் அந்த அது நாடகமா இருக்கும். ஓகே சில கதை மாதிரி எழுதிட்டே போனா அப்படி சார் பேசக்கூடிய ஒரு தமிழே வச்சு எழுதலாம் இல்ல அதுக்குன்னு ஒரு பேசக்கூடிய தமிழே வைத்து எழுதணும். அதை அங்கே எப்படி அந்த டைரக்ட் ஸ்பீச்ல சொல்லியிருப்பாங்க நேர்கூட்டம் அதை வந்து அந்த குவஸ்டின் மார்க் அந்த மேற்கோள் அவர் என்ன அப்படின்னு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க அந்த டைரக்ட் ஸ்பீச் சொல்லணும் இல்லையா நேர்கூட்டு அதை அங்கே எப்படி பேசினாங்களோ அப்படியே வந்து நம்ம அதை எழுதணும்.
அப்படி நான் கோயிலுக்கு சென்றேன், அதாவது நான் கோயிலுக்கு சென்றேன் என்றால் அப்படின்னு எழுதுறாங்க சில மாணவர்கள், அப்படி எழுதக்கூடாது. அது கரெக்டா நாடகத்துக்கு அந்த அந்த கருத்து கரெக்டா எழுதணும். இதுக்கு மதிப்பெண் சொல்லுங்க, இதுல ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க. கொஸ்டின்ஸ்லாம் இதுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி இல்லை, ஏன்னா எல்லா கதையும் ரொம்ப முக்கியமான கதையா இருக்கு. அதனால இங்க வந்து கிழிசல் அப்படின்னு ஒரு கதை இருக்கு, சட்டை அப்படின்னு ஒரு கதை இருக்கு, மண் அப்படின்னு ஒரு கதை இருக்கு, பாலுமன் பிள்ளை மூக்கம் பிள்ளை விட்டுங்கிறது ஒரு அஞ்சாறு கதை ரொம்ப திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து நம்ம கட்டாயமா படிச்சு எழுதணும். மாணவர்கள் கதையான எல்லாம் படிச்சிருப்பாங்க, யாரும் படிக்காம இந்த பகுதியை கட்டாயமா படிச்சிருப்பாங்க. எப்படி அந்த பிரசன்டேஷன் பண்ணுங்கிறது தான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கதை தானே, அவன் தெளிவா படிச்சிருப்பான், நல்லா தெளிவா படிக்கிறதா இது அவங்க நல்லா புரிஞ்சிருப்போம். அதை எப்படி வந்து நாம வந்து பங்களிப்பு எப்படி அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சரிங்க, ரொம்ப அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கேன். சரிங்க, செய்யும் நம்ம பாராட்டணும் அப்படின்னு இலக்கிய நயம் பாராட்டம், செய்யும் நயம் பாராட்டம் சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தா மாணவனுடைய அறிவுத்திறமை சோதிப்பதற்காக இருக்கிறது. 15வது கொஸ்டின் இது, ரோமன் 5வதுல 15th கொஸ்டின் என்னன்னு பார்த்தா, பாரதியார் பாரதி தாசன் கவி சீதனாம் பிள்ளை நாமக்கல் கவிஞர், இந்த நான்கு கவிஞர்களின் பாடல்களில ஒரு பாட்டு ஒரு பாட்டு தருவாங்க, ஒரு 8 வரி பாட்டு, அதாவது 16 வரி பாட்டு தருவாங்க. இந்த பாட்டு எப்படி எப்படி அந்த கவி எழுதியிருக்காரு, இதுல வர்ற இலக்கிய நயங்கள் என்ன, இலக்கிய நயம்னா டேஸ்ட் எப்படி எழுதியிருக்காரு, இதுல ரைமிங் இருக்கா, எதிரை இருக்கா, மோனை இருக்கா, இயல்பு இருக்கா, முரண் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நாம வந்து கரெக்டா எழுதணும் அப்படின்னு இருக்கு. 10th அதுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும். அப்புறம் வந்து திரண்ட கருத்து அப்படின்னு ஒண்ணு, திரண்ட கருத்துங்கிறது மீனிங், கம்ப்ளீட் மீனிங், என்னுடைய அந்த பாட்டுடைய மீனிங். பாட்டு ரொம்ப எளிமையா இருக்கும், படிச்சாலே ரொம்ப எளிமையா தெரிஞ்சிடும். அதனால இந்த பாட்டினுடைய பொருளை அப்படியே எங்க ஒரு 7-10 வரைக்கும் எழுது. இதுக்கு ஒரு 2 மார்க்குங்க சரிங்களா. உண்மையில அந்த பாட்டு அங்க இருக்கு, அதை பார்த்து மீனிங்கா எழுதணும். அப்படியே முடியாதவர்களும் அது பேராகிராஃப் தான் அப்படியே எழுதணும். இந்த பாடல் வரியெல்லாம் அப்படியே போட்டு நம்ம சொந்த வரி வார்த்தையை உள்ள போட்டு அப்படியே பேர வரப்ப எழுதிடணும். அடுத்து வந்து மையக்கருத்து. இப்ப மையக்கருத்துனா பாரதியார் வந்து பேனடிமை பத்தி பேசியிருக்காரா, அந்த விடுதலை பத்தி பேசியிருக்காரா அப்படின்னு அந்த பாட்டு படிக்கும்போது தெரியும். அதனால பாரதியார் இங்க மையக்கருத்து இந்த விடுதலையை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருக்காரு அப்படின்னு அந்த மையக்கருத்து ஒரு 5-6 வரிகள் 4 வரிகள் எழுதும் சரிங்களா. இதுவரை வந்து நமக்கு 4 மார்க் வந்துருச்சு. இம்முறை எழுதியாச்சு திரண்ட கருத்து, எழுதியாச்சு மையக்கருத்து, எழுதியாச்சு இதுக்கப்புறம் எதிரை 3. மாணவர் எல்லாருக்கும் தெரியும் எதிரை 2 எழுத்து 1 போல் வருவது எதிரை, மோனை முதல் எழுத்து 1 போல் வருவது மோனை அப்படின்னு பயிலுக்கு தெரியும். இப்ப அது வந்து நான் ஒரு பாடல் எழுத்து கற்க நீர்க்க அப்படின்றப்போ இதோட 2 எழுத்து ஈடு வருது இல்லா கருத்து இதை அண்டர்லைன் பண்ணும். அல்லது அல்லது அவன் வந்து ப்ளூல இருக்கும் போது அந்த அந்த எழுத்தை மட்டும் கருப்பு எழுதணும். ஒரு பாட்டுடைய கடைசி வார்த்தை, ஒவ்வொரு வரியுடைய கடைசி வார்த்தை எடுத்துக்காட்டு வந்து மனதில் விருது வேண்டும், வேண்டும் வார்த்தையிலே தெளிவு வேண்டும். இதுனா இது வேண்டும் வேண்டும் அப்படின்னு வந்தா இதுக்கு பேர் இயல்புதான், இயல்பு இருக்கிற பாட்டு தான் தருவாங்க. இப்பாடையும் இயல்பு இருக்கு எடுத்துட்டு வேண்டும் வேண்டும் முடிஞ்சிச்சு, 2 வார்த்தை எடுத்து எழுதிட்டோம். இப்போ முரண் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த முரண் அப்படின்னா ஆப்போசிட், முரண் ஆப்போசிட். அந்த பாட்டுல ஏதாவது இடத்துல இருக்கும் நல்லது கெட்டது, பகல் இருள் அப்படி நன்மை தீமை அப்படிங்கிற வார்த்தைகள் இருந்தால் நாம் எடுத்துடணும். மாணவர்கள் என்ன கவனிங்க, இந்த கேஸ் வந்து இந்த முரண் இல்லை என்றால் முரண் என்று தலைப்பை போட்டுட்டு இந்த பாட்டில் முரண் இல்லைன்னு எழுதக்கூடாது.
அதே போல இந்த போட்டியில் ஏது இல்லைன்னு எடுத்துக்கணும். அது ரொம்ப கேர்ஃபுல் இருக்கும். ஏன்னா எது எது இருக்கோ அதை மட்டும் தான் இடம் சொல்லி கொஸ்டின் இருக்கும். ஏற்புடைய வச்சு சுட்டி காட்டுதான் இருக்கும். மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஏபி எடுத்து போட்டு இந்த பாட்டில் ஏபி இல்லை அப்படின்னு எழுதக்கூடாது. சில மாணவர்கள் பண்றாங்க. அதே போல அந்த ஏபு அப்புறம் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. சந்தம், சந்தம்னு ஒண்ணும் இல்லை, சந்தம் பாட்டின் சொந்தம். பாட்டுனா பாடுவதற்கேற்ப இசையோடு இருக்கும், அதான் சந்தம். இந்த பாடல் பாடுவதற்கேற்ற இசையோடு இருக்கு என்பதுதான் சந்தம், சரிங்களா. அப்புறம் வந்து சுவை, சுவை பொதுவாக எல்லா பாட்டிலையும் பெருமிதச்சுவை, தண்ணீர் பெருமை அது பெருமைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாட்டில் பெரிய பெருமிதச்சுவை இருக்கு, ஆனால் முடிஞ்சு. அப்புறம் கற்பனை, ஏதாவது கற்பனை செய்து அந்த பாடலில் பாடியிருந்தால் நாம் அந்த அதை சுட்டி காட்டணும், இருந்தாலும் காட்டலாம் இல்லைன்னா விட்டுலாம். ஓமை, ஓமை என்று அது ஒரு வாரத்தில் எந்த இடத்துலையும் அதை போல இது போல அப்படின்ற ஒரு வார்த்தை வரும், இதுதான் ஓமை. மாணவர்களுக்கு தெரியும் இந்த வேலை உருவகம் ஏதாவது அணி இருந்தால் இதெல்லாம் எழுதுங்க. அப்புறம் முக்கியமான வந்து தலைப்பு, இப்போ இதெல்லாம் அடிஷனல் பாயிண்ட் மார்க் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் தாண்டிடும். இதில் பற்றி சொன்னது ஓமை உருவகம் அணி எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம், அப்படி இல்லாத படமே இருக்க மாட்டாங்க, இதான் ஒரு இருக்கும். சரி, அப்புறம் தலைப்பு, ஒரு எட்டிங் பாட்டின் என்ன தலைப்பு சம்பந்தப்பட்ட பாரதியா வந்து தமிழை பற்றி பாருங்க, வாழ்க தமிழ் ஏதோ ஒன்று தமிழ் வாழ்க தமிழ் எத்தனை ஒரு தலைப்பு, பெண் விடுதலை பற்றி வேணும் வாழ்க பெண் விடுதலை ஏதோ புரிஞ்சுச்சுங்களா ஒரு நமக்கு. சரி, அப்புறம் கடைசியில் முடிவுரை, முடிவுரை வந்து நாம யார் எங்கிருக்கோம், இந்த பாட்டை பாரதியார். இப்போ பாரதியார் இந்த பாட்டில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு, பெண்ணை பற்றி, பெண் அடிமை பற்றி, அவர் விடுதலை பற்றி ரொம்ப அழகு, நாட்டு அவர் தமிழை பற்றி அழகாக எழுதியிருக்காரு. இது போல இதே போல பாடல்களெல்லாம் நம்ம படித்து நம் வாழ்க்கையில் மகிழ்வோமாக அப்படின்னு ஒரு முடிச்சு தான் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாம் முன்னரே முடிவுரை இருக்கு, நடுவில் நெல்லை சொற்பிடிந்திருக்கு, எதிரே முன்னே இருக்கா அழகாக இருக்கு. நான் எனக்கு 8, 9, 10 மார்க் வரும், 10 மார்க் வரும். இந்த அந்த அளவுக்கு 10 மார்க் வாங்கக்கூடிய ஒரு பகுதி இந்த இலக்கியம் பாராட்டு பகுதி. ரொம்ப எளிமை, நீங்க எல்லாம் பள்ளியிலும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இவ்வளவு கொஞ்சம் மாணவர்களும் கவனிச்சிருப்பாங்க. கைடிலும் இருக்கு, எடுத்த போய் வரிசை நீங்க பாத்துக்கோங்க, என்னென்ன எழுதணும், எதுக்கு என்ன மோனி என்ன இவ்வளவு என்ன இங்கே போட்டிருக்கோம். சார், நீங்க கட்டாயமா கைட்ல தான் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிருக்கீங்க தமிழ்ல, இல்லைன்னா அப்படித்தான் இருக்கு. இந்த கோணா தமிழ் ரொம்ப ஒரே ஒரு முக்கியமா இருக்கு, நானும் மாணவர்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்றேன். அதுல வந்து என்னென்ன நினைப்புகள்லாம் இருக்கும், இப்படி எப்படி பிரசன் பண்ணுங்கிறது இருக்கும், நாங்க சொல்லித்தரோம். இருந்தாலும் மாணவன் வந்து சொல்லி கொடுக்கும்போது வரலன்னா அவன் அந்த கைடு எடுத்து பார்ப்பான், கைடுல எப்படி இருந்தா. இந்த நாடகம் மாத்திரம்னா என் புத்தகத்துல இந்த சிறுகதை சிறுகதை மாதிரி இருக்கும், அது திருநாய் எப்படி செய்யணும், கதை மாதிரி எப்படி எழுதணும், நாடகம் மாக்கணும் அப்படிங்கிறதுனா கைடுல தெரியும், பிரிச்சு போட்டிருப்பாங்க, அதை பார்த்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். சார், மாணவர்கள் எந்த நேரத்தில் தப்பு பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க எழுதுறப்போ? ஏன்னா நீங்க பார்க்குற விஷயம் இருக்கப்போ கட்டம் தெரிஞ்சிருக்கு, இந்த இடத்துல அந்த பையன் வந்துட்டு சரியான ஒரு பாயிண்டை கொண்டு வந்துருக்கலாம். நீங்க என்ன பண்ணுவேன்னா, இந்த திரண்ட கருத்து தான் கம்ப்ளீட் மீனிங், அதுக்கு மைய கருத்து எழுதுவோம், மைய கருத்துக்கு திரண்ட கருத்து எழுதுவோம், அது ஒரு தப்பு பண்ணுவான். இந்த இடத்துல வேற எதுவைனா இரண்டாம் வகுப்பு ஒன்று போல் எழுதுவது, இதுல அடி எதுவை சி எதுவேல இருக்கு, அது மாணவர்கள் கூட இன்னும் குழம்புவோம். சரியான அது எழுதுறாங்க, மாணவர்களாம் எழுதுவாங்க, பில்லியன் எழுதுவாங்க, அடி எதுவு சீரதுக்கு அடிமான சீரம். இதை என்ன பண்ணுவான், இரண்டாம் வகுப்பு ஒன்று எழுது எதுவைக்கு போய் மோனை எழுதுவோம், முதல் எழுத்து ஒன்று வருவது மோனைக்கு போய் எது எழுதுவோம். இப்ப ரெண்டு பேர் போயிடுச்சு, சரிங்களா, ஒரு கேர்லெஸ். இரண்டாம் எழுத்து எதுவைன்னு சொன்னாங்க, முதல் எழுத்து மோனை சொன்னா அவளை முடிச்சிச்சு, சரிங்களா. அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த 2 மார்க் எல்லாம் எதுவே இல்லாத பாட்டு இல்லை, மோனை இல்லாத பாட்டு இல்லை, இந்த டைம் அந்த 2 இருக்கும். இப்ப 2 கருத்து மையம் கருத்து இருக்கும், இல்ல இந்த இப்படியே இந்த மாணவர் நமக்கு அப்படி மார்க் அப்படியே வந்துட்டே இருக்கும், மாணவர்கள் அதுக்கு தகுந்த அப்படி தயார் செய்யும். சரிங்க சார், ஒரு 10 பாயிண்ட் இருந்தாலும் அனுப்பி கொடுத்துருவாங்க, 10 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. அப்போ அதுக்கு அது ஏதாவது ஒண்ணு ஃபர்ஸ்ட் இயர் இருந்த மாதிரி அந்த வரிசை கொடுத்து இருக்குதுங்களா? இல்லாத அப்புறம் இல்ல, அதெல்லாம் அவன் பையன் நல்ல வெளியே எழுதியிருக்கான். அது என்ன எவ்வளோ எழுதினாலும் பாயிண்ட் வந்து 10 திருக்குறள் வந்து நேற்று ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 8 திருக்குறள் எழுதினா போதும், பையன் 10 எழுதினா ஒன்றும் தப்பு இல்லை, 8 மார்க் கொடுத்துருவோம். அதுதான் இங்க 15 பாயிண்ட் இருக்கு, இருக்கிறதெல்லாம் எழுதியிருக்கான், அதுக்குரிய மார்க் 10 கொடுத்துருவோம். ஓகே சரிங்க, தமிழ் இந்த மாதிரியான ஒரு முறையோடு எழுதினா மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருக்கு சரி, இன்னும் ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு சின்ன பிரேக், சரி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். என் பையன் 12வது படிக்கிறான், அவன் அடுத்ததா என்ன படிச்சா அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. என் பையனோட வாழ்க்கையே மாத்த போற இந்த நேரத்துல யார் உதவுவாங்க, யாரு ஆலோசனை தருவாங்க? 3 வருடங்களாக கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரியில் பல லட்சம் மாணவர்களை வெற்றிக்கு இட்டு சென்ற அந்த நாள், உங்கள் வாழ்வை வெற்றிக்கு இட்டு செல்லும் அந்த நாள் விரைவில் காத்திருங்கள்.
வணக்கம் நண்பராகவே மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வழங்குவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மிஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர்மிஎஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சூழல் இருக்கக்கூடியது, கோயம்புத்தூர் சூழல் இருக்கக்கூடியது ஆர்மிஎஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். இந்த நிகழ்ச்சி அதாவது வெற்றி உங்கள் கையில் இந்த நிகழ்ச்சியை வழங்குவது சாதாரணத்தில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா, எந்த நேரத்தில் எல்லாம் மாணவர்களாக வந்துட்டு பிளவுபட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதில் மதிப்பெடுப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு டிப்ஸ் தான் இந்த நிகழ்ச்சியில் போயிட்டு இருக்குது. நீங்கள் அடுத்த வருஷம் இந்த பழமொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப எளிமையான ஒன்று. பழமொழிகள் இருக்குங்கள ஆங்கில பழமொழிகளை தமிழில் எழுதுனவங்க தான். ஆறு மதிப்பெண் இருக்குது, மூணு கேப் ஆறு தருவானா மூணு வருடம் மட்டும் போதும், ஒன்று பதிப்பு மார்க். பத்தாம் வகுப்பு நிலையில பார்த்தா ஒரு பழமொழிக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஆனா பன்னெண்டாம் வகுப்புல பார்க்கும்போது ஒரு பழமொழியை தமிழ் எழுதும் போது ரொம்ப இருக்கு பாத்தீங்களா. இப்ப மாணவர்கள் ரொம்ப எளிமையா இருக்கு. இங்க அந்த பகுதியில நமக்கு ஆறு தருவாங்க, நாம வந்து மூணு மட்டும் எழுதணுங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு அப்படின்னா பதிலை காரியம் சுதரும் அவ்வளவுதான். அதே போல வந்து மணியிலையும் மேக்ஸ் மெனி திங்ஸ் அப்படின்னு பணம் பத்து செய்யும், பணம் பாதாளவர் பாதும், பணம் என்ன ஒரு பணமும் பாதிப்பு அப்படின்னு எடுக்கலாம். அவங்க சம்பந்தப்பட்ட விடை இருந்தாலும் கூட மூணு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதே போல அவன் ஆறு எழுத வேண்டிய அவசியம் இல்லை, மூணு மட்டும் செலக்ட் பண்ணி எழுதணும் போதும். இது சொலையா ஈஸியா மதிப்பெண் எடுக்கிற இடம் இந்த பழமொழி மொழியாக்கம் ஆங்கில பகுதி. அதில் இன்னும் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மாணவர்கள் தெளிவா இருப்பாங்க. இது குறிப்பிட்ட பழமொழிகளை வரக்கான வாய்ப்பு அதாவது அடிக்கடி இப்ப சொன்னது மாதிரி இந்த ஆபத்தில் அறியலாம் முன்பு நண்பனை, இந்த பகிக்கு பகி இதெல்லாம் பொண்ணுங்க, இதே போல அந்த ஒரு ஃபெமிலியர் தான் அப்படிங்கிற டைம் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். இது ஜென்ரலா இருப்பாங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய விஷயம் இது ஏற்கனவே இருக்குது ஜென்ரல். இது எங்க வேணா இருக்கும், டெக்ஸ்ட் புக் இருக்கும், டிக்ஷனரி இருக்கும், எங்க வேணா இருக்கும். இதுக்குன்னு செகண்ட் பேப்பர்ல பின்னாடி கொஞ்சம் கொடுத்துருக்கோம் கைட்ல, அதுல இருந்து வரும், ஒண்ணும் தப்பு இல்லை. கட்டாயமாக எல்லோருக்கும் தெரியும், ஆர்வம் தெரியும் அவங்களுக்கு. ரொம்ப தமிழ் மீடியம் மாணவனுக்கு தான் கொஞ்சம் என்னமோ கஷ்டப்படமா இருக்கும், ஆனா ஏறக்குறைய அந்த எல்லாருக்கும் வந்து இந்த பழமொழி மொழியாக்கம் எப்படி இருந்தாலும் இன்னும் தெரியாமல் போகாது சார், நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆறு மதிப்பெண்கள் நல்லா வாங்கிடுவாங்க சார். இப்ப தமிழ் மீடியம் பசங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்றப்போ இந்த இடத்துல மதிப்பெண் அவங்களுக்கு குறைவுக்கான வாய்ப்பு இருக்கு. சம்பந்தப்பட்ட விடை எழுதினாலும் நாங்கள் மதிப்பெண் கொடுத்துருவோம். அதுக்கு சம்பந்தப்பட்ட இப்போ காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ரெண்டு மூணு ஆங்கில பழமொழிகள் இருக்கு, அதுக்கு வந்து சம்பந்தப்பட்ட அவன் வந்து நேரம் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கொள் என்றாலும் கூட மதிப்பெண் கொடுத்துருவோம் சரிங்களா. அந்த மாதிரி அதனால குறைய வாய்ப்பு இல்லை. அவரோட அந்த ஆங்கில பழமொழி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும், அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதினாலும் கீ ஆன்சர்ல தொடர்புள்ள பதில் எழுதினாலும் முழு மதிப்பெண் பயன்படுத்திருக்கு. இதுக்கு எப்படி வந்திருக்கு எழுதலாம். ஓகே சார். ஆமாங்க சார். இன்னும் பண்ணி முக்கியமான ஒரு விஷயம், மாணவர்களுக்கு ஜென்ரலாக எழுதக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் சார். மதங்கள் ஒரு நிகழ்வுகளை பற்றி வாங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சொல்லியா, அது எப்படி எழுதலாம் இந்த ரோமன் லெட்டர்ல தான் இன்னொரு சொன்ன நாலு மதிப்பெண், இப்போ ஆறு மதிப்பெண் சொல்லியிருக்கேன், நாலு மதிப்பெண்ணுக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தா ஒரு பழமொழி தருவா, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, சிக்கனமே சிறப்பு தரும், வாழ்மையே வேண்டும், வல்லவனுக்கு புண்ணும் ஆயுதம், இந்த மாதிரி ஒரு மூணு தருவாங்க. நாம ஒண்ணு மட்டும் எழுதணும். இப்ப வாய்மையே வெல்லும்னா போய் பேசக்கூடாது, நாம இன்னைக்கு உண்மையா இருக்கணும், யார் வீட்டிலும் போய் பேசக்கூடாது, ஸ்கூலுக்கு போனாலும் போய் பேசணும், இப்படி கலை எழுதக்கூடாது சரிங்களா. வாழ்க்கை நிகழ்வு எங்கள் பள்ளியில் இரண்டு மாணவர்கள் நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னு அவர்கள் இருவரும் ஒருவர் வந்து பொய் பேசுவாரு, இன்னொரு வந்து பொய்யே பேச மாட்டான், ஆசிரியர் நல்லா பொய் பேசாம இருந்தான் அப்படின்னு அவன் ஒரு நாள் அவன் தான் ஜெயிச்சா அப்படின்னு அந்த கதை வாழ்க்கை நிகழ்வோடு ஒரு கதையை கொண்டு வந்து ஒரு ஒன்றரை பக்கம் ஒரு பக்கம் கட்டாயமாக இதுக்கு எழுதினா தான் நாலு மதிப்பெண் கிடைக்கும். சரி, இந்த கதை அப்படின்னு சப் டாபிக்ஸ் போட வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஒண்ணும் எழுத வேண்டியது சப் டாபிக்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேராகிராஃப் கொண்டு ஒரு ரெண்டு மூணு பேராகிராஃப் எழுதிச்சு எழுதும் போது அருமையா இருக்கும். அந்த மாதிரி எழுதி எழுதுவோம் கதை. இந்த சிக்கனம், ஒருத்த சிக்கனமா இருந்தா இந்த மாதிரி திடீர்னு ஒரு அவனுக்கு உடம்பு குறைவா இருந்தது, அவன் சேமிச்ச அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அந்த செலவு செஞ்சான், அப்ப அந்த உயிர் அவனால் காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்து எழுதணும். அதுதான் நமக்கு இந்த இடத்துல நமக்கு இன்கேஸ் இதான் கதை எழுத முடியல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துட்டாங்க, அல்லது ஒரு கவிதை எழுதி சொல்லியிருக்காங்க. கவிதை ஒரு எட்டு டு பத்து வரையும் ஒரு கவிதை எழுதணும். இப்ப கவிதையோட திறமை இருக்கிறவனுக்கு எல்லாத்தையும் இந்த பாடங்கள்லாம் படிக்கிற திறமை இருக்கும். அதனால இந்த கவிதை நல்லா வருதுன்னா ஒரு எட்டே இல்லை. இது என்ன இந்த இடத்துல ஒரு சிறப்புனா, ஒன்றரை பக்கம் ரெண்டு பக்கம் அந்த கதையை எழுதும் போது நமக்கு நேரம் இருக்கும். ஒரு எட்டு வரையில கதை
அடைமழை என்பார்கள் கொச்சை சொற்கள் இவ்வளவு கொஸ்டின் இருக்கும்.
அப்புறம் இன்னும் ரெண்டு கொஸ்டின் இருக்கும். வல்லின மெய்களை நீக்கி எழுதுக, வல்லின மெய்களை இட்டு எழுதுக. மாணவர்கள், வல்லினம் என்பது கசடக்கப்புற, இதுல அந்த காசாத்தாப்பா என்ற அந்த நான்கு எழுத்துக்களுக்கு புரியும். இக்கு இச்சு இக்கு இப்பு, இது எங்கெங்க வரும் எங்கெங்க வராது. அவர் போட்டிருப்பாங்க, அந்த நாம அதை எடுத்து எழுதணும். போடலைன்னா நாம போட்டு எழுதணும், சரிங்களா? அந்த போட்டு எழுதும் போது நீ எங்க வல்லினமை போடுறியோ அந்த இடத்துல அந்த கருப்பு பேனாவது அல்லது அப்படின் பண்ணி பண்ணிடணும். இப்ப எளிமையா திருத்தும் போது எந்த கருத்துல போட்டாலும் பார்க்கலாம். நீக்கி எழுதும் போது நீ கட்டாயமாக அந்த எழுத்தை எழுதிட்டு அடிக்கலாம், பொருள் வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் எழுது, அல்லது இரண்டு சூழ்நா மூன்று சூழ்நா அதை வந்து பொருள் வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் எடுத்துக்காட்டு பாருங்க. அலை அழை அலை மூன்று பாருங்க. அலை கடல் அலை, அழைனா கூப்பிடுது, அலைனா இந்த பயிர். கடலை அழகா இருக்கிறது, அவ்வளவுதான். அவன் அவனை அழைத்தார். இப்படித்தான் வாக்கியத்திற்கு. அதே போல இந்த இரண்டு சூழ்நா மூன்று சூழ்நா இருக்கீங்களா, அது இரண்டு பேர் அரண் அரண் மூன்று சூழ்நா வந்து அரண் என கோட்டை அதை வந்து நாம கட்டாயம் நம்ம வாழ்க தமிழ் ஆச்சரியக்குறி, வாழ்க தமிழ் ஆச்சரியக்குறி என்று அவனாச்செல்லாம் ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த மாதிரி நான் வந்துட்டு அந்த பஞ்சுவேஷன் போட்டு எழுதணும். இன்னொரு இன்னொரு எழுத்து பிழைகள் இருக்கும். பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் இருக்கு, பள்ளிக்கூடம் பேருந்து நிறுத்தம் அப்படி பேருந்தங்கிறதும் மாறி இருக்கும். அந்த மாதிரி எழுத்து பிழைகளை நாம திருத்தி எழுதணும். பொதுவாக எங்கள் மோனை எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு அங்கே கொஞ்சம் மார்க் கொடுத்துக்கு வாய்ப்பு இல்லை.
கட்டுரையில நான் டீட்டெயில் அதாவது துணைப்படத்துல உங்களுக்கு மார்க் குறையிருக்கான இப்படி இருந்தாலும் இப்படிதான் அப்படியே தெரிஞ்சுட்டு வருவாங்க. 8, 7, 8, 7 போட்டுருவாங்க. மறுநாள் 10 போடுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி நீங்க பிரசன்ட் பண்ணுங்க, முழு மதிப்பெண் வாங்கிருங்க. அதே போல உரையாடையிலும் அந்த 6 மார்க் கொஸ்டின் 5 மார்க் போடுறது வாய்ப்பு இருக்கு. நீங்க அதிக நல்லா அன்பளிப்பு பிரசன்ட் பண்ணுங்க, சூப்பரா உங்களுக்கு மார்க் வாங்கலாம். 4 மார்க்குக்கு 6 இருக்கு 6க்கு 4 மார்க் போடுற மாதிரி நீங்க அந்த கரெக்டா பாத்துக்கணும். எங்கேயாவது ஒரு 1க்கு 3 போட்டுலாம் இது கொஞ்சம் கம்மியா இருக்க நல்லா இல்லையாங்கிற மாதிரி பண்ணாங்க. ரொம்ப அழகா பண்ணா கட்டாயமா எப்படியாவது ஒரு சிம்டம் வாங்க முடியும். நாங்க எழுதி முடிவு செஞ்சிருக்கோம், 8 மார்க் போட்டது இல்லை. அதனால எப்படியாவது 78, 79 போட்டிருக்கோம். எப்படியாவது இந்த மாதிரி நம்ம மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவோ அல்லது வேறு படிப்பாகவோ எப்படியோ சிறப்பா வாங்கணும்னு எங்களுடைய ஆசை. ஓகே சார், கட்டில ரொம்ப அருமையாங்க சார். எல்லா விஷயங்களும் தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. சரி, என்னோட கொஸ்டின்ஸ் இப்படிதான் வரும் அப்படின்ட்டு. சரி, மாணவர்களுக்கு 100% ஒரு கவர்மெண்ட் ஒரு நிகழ்ச்சியா தான் இருக்கும் சார். கரெக்டா நிகழ்ச்சி பார்த்திருந்தாலே நிறைய மாணவர்கள் வந்துட்டு இந்த நோட்ஸ் எடுத்திருந்தாலே இதுக்கப்புறம் இந்த ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு வந்துட்டு டைமிங் எடுத்துக்கலாம். ஆமா, அதான் இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்ற பசங்க மாணவர்கள் வந்துட்டு இப்போ எந்த டைம் கரெக்டான ஒரு ப்ரிப்பரேஷன் சார் இந்த தமிழ் படிக்கிறதுக்கு? தமிழ் படிக்கிறதுக்கு எல்லா சொல்லும் எவ்வளவு டெய்லி வந்துட்டு எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம்? இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் சார். இப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் தப்பு இல்லை. ஒரு காலையில 1 மணி நேரம் சாயந்தரம் 1 மணி நேரம் படிச்சாலே நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நிறைய நான் நிறைய நேரம் படிக்கணுங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை. நேரம் குறைந்த நேரத்தில் நான் நிறைய படிச்சிருக்கேன். அப்படித்தான் எனக்கு பிடிக்கும். தவிர நான் வந்து எப்பவுமே 10 மணிக்கு மேல படிச்சதில்லை என்னுடைய வாழ்க்கையில. அதே போல ஏறக்குறைய 5 மணிக்கு எந்திரிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது. 6 மணிக்கு நார்மலா எந்திரிச்சு நான் கல்லூரி படிக்கும் போதுன்னா 6 மணிக்கு எந்திரிச்சு 7 மணி 8 மணி படிச்சிருப்போம். அந்த மாதிரி அளவா படிச்சா நமக்கு அந்த நல்ல டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம், உடல் சோர்வு இல்லாமல் இருக்கலாம். தேர்வு போகும்போது நம்ம தெரிந்தா போகலாம். அந்த நாள்ல நல்லா சாப்பிடுங்க, அழகா சாப்பிடுங்க, நல்லா கொஞ்சம் ஜீரணமாகற அந்த உணவுலாம் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒன்றும் உடல் உபாதைகளும் இருக்காது. நான் ஜாலியா எக்ஸாம்பிள் ஜாலி எடுத்துட்டு வெளியே வரலாம். மனசோர்வு இல்லாம நிறைய தூக்கம் கட்டு டயர்டு அப்படி இப்படின்னு இருந்துட்டா எல்லாமே நம்ம வந்து படிச்சது எல்லாமே நமக்கு ஆயிரும். அதனால மாணவர்கள் ரொம்ப நல்லா இந்த இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்து படிங்க. ஓகே சார், சின்ன எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப அருமையான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயனுள்ள ஒரு கேள்வியும் சொல்லியிருந்தீங்க. சரி, பட்டாங்க நிகழ்ச்சி வந்து ரொம்ப நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி. மாணவர்களே, என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இந்த 2 நாள் நிகழ்ச்சியில உங்களுக்கு பல கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாம் நல்ல மதிப்பெண்ணை பெற்று நல்ல ஒரு சிறந்த தமிழில் ஒரு நல்ல மதிப்பெண், அதிகமான மதிப்பெண் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மதிப்பெண்ணை எல்லாம் பெற்று சிறப்பாக இருக்கணும்னு என்னுடைய ஆசையை வழங்கி விடைபெறுகிறோம். நெல்லை இந்த நிகழ்ச்சி காலையில் 7:30 ரகம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாலும் இங்கே ஒரு பாணியில் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சார் சொன்ன அத்தனை டிப்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஒரு வேல்யூபிளான ஒரு டிப்ஸ். கட்டாயம் எல்லாம் மாணவர்களும் நோட் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்னு. இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் பிள்ளைங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக வந்துட்டு சார் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி காலையில் ராகம் தொலைக்காட்சியில் 7:30 ஒளிபரப்பாகும். ஆந்தோலி சார் அவர்கள் வந்துட்டு தெளிவான விளக்கம் கொடுத்தார். அவருக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேர் சார்பாகவும் மாணவர் சார்பாகவும் சார் கூட நன்றி தெரிவிச்சுக்கோம். நன்றி சார். நன்றி. நீங்கள் இணைப்பாளர்கள் நிகழ்ச்சிகளை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்தை தான் நிறைவேறுவது ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம். நேயர்களே, என்றும் உங்களுக்காக நாங்கள், உங்களால் நாங்கள். அன்புடன் ராகம் தொலைக்காட்சி.